வணக்கம். சற்று முன் வெளியான மதியம் 12 மணி முக்கிய செய்திகள். 29/10/2021 இன்றைய வெள்ளிக்கிழமை மதியம் முக்கிய செய்திகள். தொழிலாளர்களை தக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் போனஸ் வழங்க கடன் வாங்கும் குறுந்தொழில் நிறுவனங்கள். தொழிலாளர்களை தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் உள்ளதால் தீபாவளி போனஸ் வழங்க கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குறுநிழல் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். தேடி போய் வேலை கேட்ட வேலை வாய்ப்பு விஜய்க்கு வந்த சோதனை. தேடி போய் வாய்ப்பு கொடுத்த விஜய் வேலை இருக்கு அப்புறம் பார்க்கலாம் என இயக்குனர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் இந்திய வானிலை ஆய்வு மையம் திடீர் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. தீபாவளி சமயத்தில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு. ஒரே நாளில் 805 பேர் கொரோனாவால் பலியாகியுள்ளனர். கேரளாவில் 6 மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் புயல் சின்னம் ஆரம்பமாகியுள்ளது. தனித்து வசிக்கும் பெண்கள் ரேஷன் அட்டையை சுலபமாக பெறும் விதிமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேஷன் கடையில் காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை திறக்க தமிழக அரசு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கூடுதல் நேரம் தரப்படுவதால் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு நவம்பர் 6ஆம் தேதி பொது விடுமுறை. ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வாங்கின ஓட்டிகளை இனி எங்கேயும் அலைய வேண்டாம். போக்குவரத்து துறை புதிய திட்டம். லைசன்ஸ் தொடர்பான பரிவர்த்தனைகளை வீட்டிலிருந்தே மேற்கொள்ளும் வகையில் மென்பொருளை மேம்படுத்தும் பணி போக்குவரத்து துறை தற்போது ஈடுபட்டுள்ளது. கூட்டுறவு சங்க தனிநபர் கடன் 5 லட்சம் உயர்வு தமிழக அரசு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேவர் குரு பூஜை நிகழ்ச்சியில் அனுமதிப்பட்டிருக்கிறதால் அங்கே செல்ல முடியாமல் கவலைக்கிடமாக இருக்கார். அயன்பட பாணியில் கடத்தல் முயற்சி. துபாயிலிருந்து வந்த பயணியிடம் ரூபாய் 2.50 கோடி தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ரயிலில் இதை கொண்டு போகாதீங்க, மீறினால் 3 ஆண்டு சிறை, ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 5 நாட்களே உள்ளன. இதனால் சென்னை, புறநகர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் பிற மாவட்டங்களில் இருந்தும் மக்கள் குவிந்து வருகின்றனர். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பட்டாசு பொருட்களை ரயிலில் எடுத்து சென்றால் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும். நன்றி, வணக்கம்.